ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு முறுக்கு எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இன்றைக்கி கோதுமை மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. எள் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன். கோதுமை மாவை நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துட்டு அதில் கோதுமை மாவை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நாலாக மடிச்சுக்கோங்க. இது போல் நாலாக மடிச்சுக்கோங்க. இட்லி பானை எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சுட்டு கோதுமை மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வைங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 10 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு, இதுதான் கரெக்டான பதம். இதே மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த அளவு தான் அரைச்சிக்கணும். இப்போ நம்ம மாவு பிசைய போகிறோம். வேறு பாத்திரத்தில் மாவு கொட்டிக்கோங்க. அதில் எள் சேர்த்துக்கோங்க. எள் சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எள்ளு, மிளகாத்தூள், உப்பு எல்லாமே வந்து அந்த மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு முறுக்கு மாவு பதம் வர வரைக்கும் நல்லா வந்து பிணைஞ்சிக்கோங்க மாவை. இதுதான் கரெக்டான பதம். முறுக்கு புளியை முறுக்கச்சை எடுத்துக்கோங்க. முறுக்கச்சை ஒரு அள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மாவு சேர்த்துக்கோங்க. இது போல் நல்லா வந்து முறுக்கை வந்து புளிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. முறுக்கு இப்போ புளிஞ்சாச்சு. இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம முறுக்கு வந்து போட்டுடலாம் எண்ணெயில். எண்ணெயில் முறுக்கு போடுறப்பே நல்லா பபிள்ஸாக வரும். இப்போ நம்ம முறுக்கை திருப்பி போடலாம். பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா வந்து முறுக்கை திருப்பி திருப்பி போடுங்க. இப்போ நம்ம முறுக்கை தனியாக எடுத்து வச்சிடலாம். சூப்பரான சுவையான கோதுமை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.